கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சாதிய கட்டுப்பாட்டை தகர்த்திட முடியாத, தகர்த்திட விரும்பாத நிலையில் அதையே பயன்படுத்தி தனது இயக்கத்தை வளர்த்து கொள்ள விரும்பியது. தனது இயக்க பிரச்சாரங்களையும் கிராமத்தில் செய்யவும், தனது இயக்கத்தை இயக்கத்திற்கு ஆதரவாக சேரி மக்களை திரட்டவும் அந்த சாதி கட்டுப்பாட்டை அப்படியே பயன்படுத்தி கொண்டது. விவசாய தளத்தில் சாதி கட்டுப்பாட்டை பயன்படுத்தியே சேரி மக்களை திரட்டி இயக்க போராட்டங்களை நடத்த வேண்டிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியினால் சாதி ஒழிப்புக்கான இயக்கத்தை முன்னெடுக்க முடியாத சூழல் நிலவி கொண்டிருந்தது. இந்த சிக்கலில் இருக்கும் நிலைமையில் பண்ணையார்களிடம் மரியாதைக்கான போராட்டத்தை எப்படி தொடங்க முடியும்? இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய சங்கத்தை அவர் டிஃபைன் பண்ணிட்டு வர்றார். இப்படி இது எங்க எப்ப மாறுது, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுறாங்க, இன்னொரு நாட்டாமன் இருப்பாங்க இல்லையா, சேரியில் நாட்டாமன் இருப்பாங்க, அவங்கள தான் வச்சுக்கிட்டு அவங்க ஊருக்குள்ளே போய் விவசாய சங்கத்தை இது பண்ணுறாங்க. அப்படி போகிறப்ப அவங்க முன்னாடியே சேரி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க, இந்த மாதிரி வர்றோம், கட்சி வேலையெல்லாம் இருக்குது, வர்றோம் அப்படின்னோடனே எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கூட்டம் கூடினோடனே நாட்டாமன் இருப்பார், கட்சியிலேருந்து கட்சியினுடைய பிரதிநிதி போவாங்க. போனதுக்கப்புறம் கட்சி பிரச்சனையெல்லாம் பேசிட்டு, சந்தா வசூல் பண்ணுறது அது இதெல்லாம் பேசிட்டு இவங்க உட்காந்துருப்பாங்க. உட்காந்தோடனே அவர் முடிஞ்சோடனே நாட்டாமல் சொல்வார், ஐயா நீங்கள் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்னமோ கிளம்புங்க, நாங்கள் எங்கே வேலையை பார்க்கணும். என்ன வேலை அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க சாதி சங்கம் இருக்கு இல்லையா, இந்த சேரியில் நடக்கிற பிரச்சனை, அறுத்து கட்டுறது, இந்த மாதிரி அந்த அந்த லோக்கல் பஞ்சாயத்து இருக்கு பாருங்கள், இந்த பஞ்சாயத்தை பேசுவாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய சங்கம் கட்டமைக்கும் போது அதை பயன்படுத்தியே தான் அந்த சாதி சங்கம் அந்த அமைப்பை உடைச்சிடாம அதை வச்சுக்கிட்டே தான் இவங்க வந்து கட்சி கட்டிட்டு வந்தாங்க. இதில் தான் வந்து அந்த அமைப்பும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போ மாறுது, அப்படின்னா, பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதுபோலவே கிராம நிர்வாக கமிட்டியும் நியமிக்கப்பட்டது. கிராம நிர்வாக கமிட்டியின் தலைவர் பதவியை அந்த நாட்டாமை அவங்க விட்டுருல, அவர் கிராம நிர்வாக தலைமை பதவியை நாட்டாமையே வகிப்பார். அதே நேரத்தில் கிராம நிர்வாக கமிட்டியின் ஒரு அங்கத்தினராக அக்கிராமத்தின் நமது கட்சி கிளையின் பொறுப்பாளர் இருப்பார். அவர் கட்சியின் முடிவை கிராம நிர்வாக கமிட்டியில் அறிவிப்பார். அது கட்சி எடுத்த முடிவு என்று தெரிவிப்பார். அந்த முடிவை ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று நாட்டாண்மையும் அறிவிப்பு செய்வார். ஆகவே கிராம நிர்வாக கமிட்டியை செயல்படுத்துவது கட்சியின் முடிவாக மாற்றப்பட்டது. ஆக கிராமங்களில் கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டது. வேறு விதமாக சொல்வதானால், சாதி கட்டுப்பாட்டுக்குள் இருந்த கிராம நிர்வாகங்கள் கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தன. அவர்கள் மீது இருந்த அழுத்தங்களை போக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போது கட்சியின் மீது சுமத்தப்பட்டது. நாம் செங்கொடி இயக்கத்தில் இணைந்த போது கிராம நிர்வாகத்துக்கும் கட்சி நிர்வாகத்துக்கும் இடையில் இருந்த உறவு எப்படிப்பட்டது என்று அவர் முன்னாடியே ஒரு நான் சொன்னது தான், அந்த நாட்டாமல் வருவார், வந்து உட்காருவார், தோழர்கள் வருவாங்க, கட்சி விஷயம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த சாதி விஷயம் அவங்க பேசிக்குவாங்க சொன்னது தான், அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
இந்த நிலைமைகள் மாறி அது எங்க இதாச்சு அப்படின்னா, பண்ணையார் கூட காங்கிரஸ்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த நாட்டாமையை மட்டும் கூப்பிடும், எலெக்ஷன் வந்துருச்சுன்னா இந்த நாட்டாமை மட்டும் கூப்பிட்டு, அப்ப சப்ஜாடா யாரும் ஓட்டு பண்ணும், நம்ம காங்கிரஸ் தான் ஓட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. பண்ணையார் சொல்லிட்டாருல, இவரு என்ன பண்ணுவாரு, நாட்டாம வந்து எல்லாம் வந்து நாட்டாம கூட்டத்தை கூட்டி எல்லாம் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க, முடிஞ்சு போச்சு, ஓட்டு விழுந்துடும். அப்படிதான் அது நடந்துகிட்டு இருந்தது. இந்த நிலைமைகள் மாறி போனதை அறியாத நிலப்பிரபுத்துவம், கிராமத்தில் இருக்கின்ற நிர்வாக கமிட்டி நாட்டாண்மையை பழைய சப்ஜானாக காங்கிரசுக்கு ஓட்டு போட சொன்ன நாட்டாண்மையாக கருதி அவர்களை வளைத்து போட முயன்றனர். பண்ணையார்களின் தடவிய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு, எதற்கும் கட்சியில் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு பிறகு பதில் சொல்கிறேன் என்று சொல்வார்கள். இதுதாங்க இந்த டிரான்ஸ்பர்மேஷன். கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த கிராமம் எப்படி வந்தது, எப்ப வந்தது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். இங்கதான் பெரியாரும் மார்க்சும் எப்படி இணைகிறாங்க, எப்படி வேலை செய்யறாங்க. ஒன்று சாதியை வச்சுக்கிட்டு, அந்த சாதி கட்டுமானத்துக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த இழிவுகளை ஒழிக்க முடியுமா இந்திய தமிழ் சூழலில் என்றால், நிச்சயமாக முடியாது. அப்ப இவங்களை வந்து இந்த சாதி கட்டுமானத்திலிருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா இதை தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவை வந்து ஏஜிக்கு எடுக்கிறாரு. இது இவர் திராவிட கழகத்தில் இருந்தப்ப ஏன் எடுக்க முடியாதா, எடுத்துக்க கூடாதா, இந்த வேலையெல்லாம் அவரே அங்கே போய் செய்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்வியை நானே அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இதை நீங்கள் 52லேருந்து 62 வரைக்கும் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தில் இருந்திருக்கீங்க, இந்த வேலையை நீங்கள் ஏன் இங்கே செய்யலை அப்படின்னு அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், தலைவர் பெரியாருடைய காமராசர் ஆதரவு என்பது காங்கிரஸ் ஆதரவாக இங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மற்ற இடங்களில் வேற எப்படி வேணாலும் இருக்கலாம். கிழத்தஞ்சையை பொறுத்தவரை பண்ணைக்காரர்கள் முழுக்க முழுக்க காங்கிரஸ்காரன். அப்ப ஐயாவினுடைய காமராஜர் ஆதரவு அப்படின்னா அது காங்கிரஸ் ஆதரவு இல்லைங்களா, அப்ப அது எங்க போகுது, பண்ணையாருக்கு தான் போகுது. அப்ப இந்த இடத்துல நான் எப்படி வேலை செய்ய முடியும், இதுக்கு எனக்கு ஒரு தளம் வேணும். இந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க அந்த தளத்தில் இருந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைமை, அதாவது மாவட்டத்தினுடைய பொறுப்பில் இருந்தவங்க யாரும் முன்னாடி வரல. இதுல எனக்கு வந்து பெரும் பிரச்சனை. காங்கிரஸ் ஆதரவு அப்படிங்கிற, காமராஜர் ஆதரவுங்கிற பேர்ல காங்கிரஸ் ஆதரவு அப்படின்னு வர்றப்ப 62 தேர்தலே அவர் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் ஏஜிகே, அவர் என்ன சொல்றாரு, அப்ப நாகப்பட்டினத்துக்கு வெளியில என்ன எங்க வேணாலும் பேச சொல்லி கூப்பிட்டுப்போம், நாகப்பட்டினத்துக்குள்ள என்ன பேச சொல்லாதான், அது எனக்கு அசிங்கம். ஒரு உண்மையிலே நான் பண்ணது கரூர்லேயே வேற எங்கேயோ ஒரு மாவட்டத்தில், திருச்சி மாவட்டத்தில் எங்கே போய் ஒரு 4 நாள் பிரச்சாரத்துக்கு போகிறேன் அப்படின்னா, இந்த ஒரு முரண்பாடில் தான் அவர் வந்து வெளியில் வர்ற. இது இப்படியா இப்போ வந்து பெரியார்கிட்ட வரும். பெரியார் என்ன பண்ணார், இந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் என்ன பண்ணிடுச்சு, விவசாயிகளுக்காக தலித்துகளுக்காக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதுக்கு வந்து நானே பதில் சொல்லலை. அதுக்கும் சோலை சுந்தரபெருமானுடைய பதிவுலேருந்தே நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்குறேன். பல விஷயங்கள் வந்து எதுவெல்லாம் பதிவுக்கு வரக்கூடாது என்று தோழர்கள் விரும்பினார்களோ தவிர்க்க முடியாமல் சில செய்திகள் அவர்களாலே பதிவு செய்யப்பட்டுகிறது. 50-52 திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது எவ்வளவு உச்சத்தில் இருந்தது என்பதற்காக பொது ஊடக இயக்க தோழர்களுடைய வாக்குமூலம் அது. சோலை சுந்தரபெருமாள் பதிவு பண்ண இந்த புத்தகத்திலேருந்து தான் நான் படிக்கிறேன், நானா ஏஜிகேவோட இதுலேருந்து நான் படிக்கலாம். திராவிடர் கழகத்தின் விவசாய தொழிலாளர் அணியை ஏகபோகமாக திரட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு மாரிமுத்து பிள்ளை என்பவர் தான் அந்த பகுதி தலைவராக இருந்தார்.
விவசாய தொழிலாளர்களுக்கும் திருமாஞ்சோலை பண்ணைக்கும் பிரச்சனை வலுத்துட்டு, அது கூலி பிரச்சனை மட்டுமில்லை, அந்த பண்ணையில் இருந்த காரியக்காரர்களுக்கும் தலையாளர்களுக்கும் எதிராகத்தான் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த போராட்டம் திடீர்னு வலுக்காம சன்ன சன்னமாக வெடிச்சு 2-3 வருஷம் அந்த போராட்டம் நடந்தது. அப்போ பண்ணை அடிமையாக இருந்தவர்கள், நல்லா கவனிங்க, பண்ணை அடிமையாக இருந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும். பிற்படுத்தப்பட்டவங்க மட்டும் அங்கே ஒன்றும் பெருசாகலாம் வாழ்ந்துடலை, அவனும் கூலியாக தான் இருந்திருக்காங்க. இதனால் பண்ணையால் போராட்டத்தை கட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை. அப்பெல்லாம் மகசூல் அவர் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். ரொம்ப முடியாமல் என்ன பண்ணுறாங்க, போலீஸை கொண்டாடுறாங்க. போலீஸ் பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த போராட்டத்தை போலீஸால் முழுசாக கட்டுப்படுத்த முடியாமல் கடைசியாக கண்ணீர் புகை குண்டுன்னும் ரப்பர் குண்டுன்னும் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் நடத்தின துப்பாக்கி சூடு தான் என்னுடைய பதிவு இல்லைங்க, இந்த போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு தான் தமிழ்நாட்டில் முதல் முதலாக போராடிய விவசாய தொழிலாளர்கள் மேல் காவல்துறை நடத்திய முதல் துப்பாக்கி சூடு ஆகும். இதை கண்டித்து மறுநாள் பெரியார் கண் கொடுத்த வடிவத்திலே வந்து பேசினார். கடைசியாக பண்ணை பேச்சுவார்த்தைக்கு வந்து சமரசம் பண்ணி கொண்டது. இந்த போராட்டம் திராவிடர் கழகத்துக்கு இன்னும் கூடுதலான செல்வாக்கை ஏற்படுத்தியது. இந்த திருமாஞ்சோலைங்கிறதுக்கு பக்கத்தில் தான் விடயபுரம்னு இருக்கிற ஊர். அந்த விடயபுரத்தில் வந்து ஒரு நாயுடு அவர், அந்த அவர் ஒரு பெரிய பண்ணவர். அவர் வந்து ஐயாவுடைய நெருக்கமான நண்பர், சார் ராமானுஜ நாயுடு ஐயாவுடைய நெருக்கமான நண்பர். ஐயா அந்த பக்கம் வந்துட்டாரு அப்படின்னா சகலமும் அவர் தான். அந்த பக்கம் நீடாமங்கலம் தாண்டி வந்துட்டாருன்னா ரெண்டு பண்ணையார்கள் ஐயாவை வந்து இது பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த விடயபுரம் பண்ணை ராமானுஜ நாயுடு, இன்னொருத்தர் வந்து நீடாமங்கலம் சர்மா. சர்மா பண்ணை அப்படிமா, சர்மா தானே டக்குனு நீடாமங்கலத்தில் இருக்கு. ரெண்டு பேர் தான் ஐயாவை வந்து கவனிப்பாங்க. அந்த விடயபுரம் பண்ணையில தான் ஐயா தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருந்தார். அந்த விடயபுரம் பண்ணையில தான் ஐயா முதன் முதலில் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்ற வாசகத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. அந்த விடயபுரம் பண்ணையில தான் அந்த விடயபுரம் பண்ணைக்கு எதிராகவே திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் போராடியது என்பதும் உண்மை. இப்ப பெரியார் விவசாய தொழிலாளர்களுக்கு, கிழக்கத்தஞ்சி மாவட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த ஒரு பதில் போதுங்களா? தமிழ்நாட்டில் நடந்த முதல் துப்பாக்கி சூட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுநாள் கண் கொடுத்த கடிதத்தின் கடைத்தருவில் வந்து நின்று அவர் பேசுறத ஏஜிக்க சொல்றாரு. ஆறாம் துப்பாக்கி எடுத்துட்டு வந்தான், இப்ப வாடா அப்படின்னா ஒரு அரசாங்கம் ஆறாம் துப்பாக்கி எடுத்துருவாப்ப அப்படின்னு பேசினாரு அப்படின்னு ஏஜிக்கே பதிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதாத நிறைய செய்திகள் இருக்கு. அது ஒரு பெரிய புத்தகமாக வரும். சொன்ன ஆப்ட் வேர்டு. அதே மாதிரி தான் எல்லாரும் இப்போ புதுசாக நம்ம தோழர்கள் தான், வேற யாரு, மீனா தோழர் மீனா கந்தசாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது கூட மொழிபெயர்த்து வந்திருக்குது, குரத்தியம்மன் அப்படிங்கிற பேரில். அதில் வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து பெரியார் சந்திச்சார் பேசினார் அப்படின்லாம் ஒரு பதிவு வரும். அது வந்து ஒரு தவறான தகவல். நான் அந்த தகவல் குறித்து அந்த புத்தகத்தை வெளியிட்ட மாலதி மைத்திரி அனந்து பதிப்பகம்னு அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க, இது வந்து அடுத்த பதிப்பில் திருத்துங்க, இது தவறான தகவல். அது மட்டும் இல்லை, தோழர் திருமாவேடன் இப்படி ஒரு புத்தகம் வந்து வந்திருக்கு தோழர், நீங்கள் அதை பார்த்துட்டிங்களா, இப்படி ஒரு பதிவு இருக்குது, அது உண்மையா பொய்யா அப்படின்னு என்னட்ட பேசினார். நான் அந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்த்துக்கு முன்னாடி அதை ஜிப்சி காடசஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் வந்தப்போ நான் என்னுடைய மகளை எனக்கு அனுப்பிச்சு நான் அதை படிச்சுட்டேன். படித்தது இங்கிலீஷில் இருக்குது, இது யாரும் படிச்சுட்டு இதை பெருசாக எடுத்துக்க போகிறான் அப்படின்ட்டு நான் அதை பதில் சொல்லலை, விட்டுட்டேன் நான்.
அதுக்கப்புறம் இது தமிழ்ல மொழிபெயர்க்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தமிழ்ல மொழிபெயர்த்து புரத்தியம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பின்னவீனத்துவ நாவல் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஒரு மிகப்பெரிய காத்திரமான ஒரு நாவல் அது. அந்த நாவலை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. உண்மை நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வச்சுதான் அவங்க அந்த நாவலை எழுதியிருக்கிறாங்க. அதுல பெரியாரை பத்தி இப்படி தவறான தகவல் ஒன்று பதிவு வந்து ஆனால் அடுத்த பதிப்புல அதை அதை வந்து திருத்துங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட பேசுனேன் மீனா கந்தசாமிகிட்ட, அது வாய்மொழி காது வழியா கேட்டது, வாய்மொழியா சொல்லி காது வழியா கேட்டதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதை நாவல்னு சொல்லுங்க, புனைப்புன்னு சொல்லுங்க. அதுலயே நீங்க பெரியார ஒரு கேரக்டரா கொண்டாங்க. பெரியார வந்து ஏன் பெரியார்னு எழுதுறீங்க, கோபாலகிருஷ்ண நாயுடு ஏன் கோபாலகிருஷ்ண நாயுடுன்னு எழுதுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சரியான பதில் இல்லை. அடுத்த பதிப்புல அவங்க திருத்துறாங்களா என்னங்கிறது தெரியல, பதிப்பு வந்துருச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு தவறான தகவல். ஆனால் கோபாலகிருஷ்ண நாயுடு பெரியாரை சந்திக்க வந்தது உண்மை. எனக்கு தெரிஞ்சு என் வயசுக்கு தோழர்கள்லாம் தெரியும், ஒரு சின்ன பிள்ளை போய் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா கூட போய் பார்க்கணும், ஐயா கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்க பண்ணு, எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதை கொடுத்து பார்ப்பாரு. அதான் நடப்பு. பிடிக்கலன்னா கூட தாட்சிணியத்துக்காக வந்து உட்கார வச்சு பார்ப்பார். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அவர் வாழ்க்கையில சந்திக்க மறுத்த ஒரே மனிதன் கோபாலகிருஷ்ண நாயுடு தான். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வெளியில் என்ன சொல்லணுமோ அதை அங்கே போய் சொல்ல சொல்லியா, என்னட்ட ஏன் கோர்ட்டில் போய் சொல்லியா சொல்ல சொல்லியா, என்னட்ட ஏன் வந்து நிற்கிறான் அந்த ஆள் அப்படின்னதுக்கு நாகை எஸ்எஸ் பாட்சா தான் கூப்பிட்டு போகிறார். அவர் வந்து சொன்னதுக்கு அவர் பாட்சாட்ட என்ன சொன்னாராம், பெரிய மனுஷன் நான் சாமி மாதிரி நினைக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன், இதை போய் திருப்பி ஐயாட்ட சொல்லியிருக்கேன், அவனை இங்கேருந்து போக சொல்கிறியா என்ன நீ ஓடி போயிடு அப்படின்னா. ஆமா, அவர் வந்து திராவிட விவசாய மாநில செயலாளர், மாவட்ட பொறுப்புல இருந்தவர். அப்ப அந்த நேரத்தில் மாவட்ட பொறுப்புல இருந்தவர் எஸ் எஸ் பாட்சா. இந்த எஸ் எஸ் பாட்சாவே நாங்க போய் முத ஏஜிக்கே சொல்றாரு இந்த செய்திய, இதை நான் ரெக்கார்ட் பண்றேன், இதை நான் திருப்பி கிராஸ் செக் பண்ணுங்க. ரெண்டு பேர்ட்ட கிராஸ் செக் பண்ணேன். ஒண்ணு வந்து நாக எஸ் எஸ் பாட்சா, ஆமா உண்மைதான் ஐயா சந்திக்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இன்னொருத்தரை போயிட்டாங்க, அவர் யாரு அப்படின்னா பி மீனாட்சி சுந்தரம். அவரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர், ஆமா நாகை வட்டாரத்தினுடைய தலைவர்களாக தலைவராக இருந்தவர். அவரும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, அவர் தான் வந்து கீழ்வெண்மணியில இப்படியான ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு முதலமைச்சர் அண்ணாவுக்கு வந்து கடிதம் எழுதியவரு அவர் தான். இந்த இடத்துல நான் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன், இது இதுவரைக்கும் பதிவு ஆகாத ஒரு செய்தி, பரவாயில்ல நான் சொல்கிறேன். இது யாராவது தோழர்கள் பின்னாலே யாரும் மறுக்க முடிஞ்சால் அது கொஞ்சம் மறுக்கட்டும், நான் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பொதுவாக ஏஜிகேக்கு வந்து நாட்டு வக்கீல்னு பேர். வழக்கறிஞர்களுக்கு படித்தவனுக்கெல்லாம் இந்த வழக்கை இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு நாட்டு வக்கீல். மீனாட்சி சுந்தரம் என்னட்ட சொன்னது, நான் என்னட்ட பதிவு இருக்கு ரெக்கார்டு, அந்த கடிதத்தை டிராட் பண்ணது தேஜி கஸ்தூரிரங்கன் அண்ணாவுக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தை, இது கடிதம் வடிவமைச்சு இன்னொன்ன வார்த்தை இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்தது அவர் சொல்றாரு. உங்க நாட்டு வக்கீல் தேஜி கஸ்தூரிரங்கன் தான் அந்த கடிதத்தை எனக்கு எழுதி கொடுத்தது. இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களாச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு ஏஜிக்கு வெளியில் போகிறப்ப மீனாட்சி சுந்தரத்தையும் வெளியில் அனுப்பிடுவாங்க. கட்சி நடந்தது இது, இது நான் சொல்கிறதுலாம் உண்மை நடந்தது. ஏன் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இல்லையா, கோபாலகிருஷ்ண நாயுடு வெண்மணி சம்பவம் முடிந்ததற்கு பின்னால் இதுக்கு ஒரு கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகும். ஏன்னா இப்போ வெண்மணிக்கு பின்னால் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன், முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த முடிவு எடுக்கிறது ஏஜி கஸ்தூரிரங்கன். 9 பேர் தயார் பண்ணுறாரு.